ஓகே, நீ நம்ம வீட்டில் சாப்பாடு வெண்டைக்காய் தொக்கு கீரை கடையில் ரசம் நேற்று நைட் ரசம் இருக்குது, அது சார்ஜஸ் பண்ணுறோம், அது காமிக்கலை, பட் நேற்று நைட் ரசம் தான் இப்போ சூப்பராக இருக்குது, நிறைய இருக்குல்ல. சரி ஓகே, நம்ம வீட்டில் இதுதான் இன்றைக்கி சமையல், வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. ஆ சரி ஓகே, அப்புறம் சொல்கிறேன். வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு, தம்பி வேலை முடிச்சுட்டு, டிஃபன் பண்ணிட்டு, கொத்து பரோட்டா மாதிரி கொத்து தோசையை சாப்பிட்டு ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டேன், அவ்வளோதான். இன்னும் ரெண்டு தோசை சாப்பிட்லாம் சாப்பிடுவேன், ஆனால் இப்போது கொஞ்சம் வயிறு கொஞ்சம் கம்மியாக மாதிரி ஃபீல் இருக்குதுங்களே. ஸோ ஒரு வாரமாக வாக்கிங் போனதில் கொஞ்சம் பரவாயில்ல, உடம்பு வலி வலிக்குது, கை கால்லாம் அங்கங்கே முட்டியெல்லாம் வலிக்குது, உட்காந்துருந்தேன் அப்படியே உட்காந்து சாஞ்சிட்ருக்கேன், எனக்கே தெரில. எந்திரிச்சு பார்த்தா மணி 12 கிட்டே ஆயிடுச்சு, டைம் பார்க்கணும் டைமிங். ஷோப்பா வீட்டில் என்ன பண்ண கூட தெரில. காலையில் வந்து கீரை வாங்கி தந்தேன், வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது பண்ணிட்டுருக்காங்க நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு கப்பு சாப்பாடும் நிறைய காய்கறியும் கேட்டிருக்கேன், பரவாயில்ல ரிசல்ட் இருக்குது, ஆனால் உடம்பெல்லாம் வலிக்கு தாங்க முடியல. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிச்சதை சாப்பிடுங்க பிடிச்சதை சாப்பிடுங்க சொன்ன நான், பிடிச்சதை சாப்பிடலாம், அதுக்கேற்ற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ண சொல்ல சொல் நான் செய்யலை, அது ஒரு பெரிய தப்பாகிடுச்சு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஐடி கம்பெனியில் போய் டான்ஸ் ஆனேன், நம்ம ஸ்டேஜில் போகிறோம், டான்ஸ் ஆடணும், எங்கிட்ட வந்துடுவோம், 3000 கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த ஒரு ஐடி கம்பெனியில் போயிட்டு நான் என்டர்டெயின் பண்ணேன், அது எப்படின்னா 2 மணி நேரம், மதியம் 2 மணி ஸ்டார்ட் ஆகி 4.5 மணி வரைக்கும் வந்து அவங்க கூட விளாட்ணும், அவங்க கூட பேசணும், அவங்க கூட சிரிக்கணும், அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம டான்ஸ் ஆடுறப்போ எந்தளவு மூச்சு வாங்குதுன்ட்டு. ஸோ தொப்பை பெருசாக பெருசாக மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பித்ததால் வாக்கிங் போக ஆரம்பித்தேன், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி? ஓ சம தூக்குங்க, உட்காந்து தூங்குதான் தெரியல, அப்படியே அவ்வளோ டைட்டில் தூங்கி காலை சீக்கிரம் எழுந்திருக்கேன், 5 மணிக்கெல்லாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லுங்கள், நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க. இப்போ வாக்கிங் போகிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு, இந்த இடம் இருக்குங்களே, இந்த ரெண்டு இடமும் வலி தாங்க முடியலனால. மற்றபடி முட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு வலிச்சுது, அந்த கட்டு போட்டிருந்தது இல்லையா, இதெல்லாம் வலி கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ அதிகமாக வலிக்கிறது இந்த ரெண்டு இடம் தான், எக்ஸ்ட்ரீமாக வலிக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. சரி ஓகே. அம்மா முருகா, என்ன உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, மாய் என்ன சமையல் இன்னைக்கு வீட்டில்? நான் சொன்னது தானே, வேறு என்ன ஸ்பெஷலாக செய்யறியா? அதே தான், அதே தான். ஓ கீரை சாறு இல்லையா? ஓகே ஓகே, வெண்டைக்காய் கிரேவி பண்ணிருக்கேன், நீ என்னதான் வெண்டைக்காய் கிரேவி பண்ணாலும் எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி வராது, ஓகேவா? எங்கள் அம்மா பண்ணது வெண்டைக்காய் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க, தண்ணியே ஊற்ற மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆமாம், அப்படியே பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றி வேகலாம் வைக்க மாட்டாங்க, அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுவாங்க, நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மா பண்ணுறது சொல்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், யார் எது செஞ்சால் நல்லா இருக்குன்னு சொல்கிறது தப்பு கிடையாது இல்லையா? அது உங்கள் அம்மா கூட இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கலாம். என்னுடைய பழக்கம் என்னென்னா, ஹோட்டலில் போய் சாப்பிட்டா கூட சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா நான் சர்வர்கிட்ட கேட்டு சொல்லியிருக்கேன், நீங்கள் வாங்க, வத்தக்குழம்பு சூப்பராக இருக்குது, பொரியல் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சது எது நல்லாயிருக்கோ அது செஞ்சவங்களாம் கண்டிப்பாக பாராட்டும். நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். பாக்கிய சார் சொல்லுவார், அடிக்கடி எல்லா மீட்டிங்லையும் சொல்லுவார், சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, எங்கன்னா போயிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், அவங்க மனசு அவ்வளோ சந்தோஷப்பட தெரியுமா? சில பேர் நல்லா இருந்தால் சொல்ல மாட்டாங்க, எதுனா குறைந்த மட்டும் சொல்லுவாங்க. பார்த்துருக்கியா, உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, உப்பு ஜாஸ்தி இருக்குது, காரம் கம்மியாக இருக்குது, இதை போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், கொஞ்சம் புளி ஜாஸ்தி போட்டுக்கலாம், அப்புறம் என்ன சொல்ல ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. என்ன காக்கா கல்ல கத்தின்னு கிடது, மிச்ச வச்சா காக்காக்கு, அதனால பொட்டுக்கு பொட்டு அங்கே பாரு, சவுண்டு கேது பாருங்க, இங்கே பாருங்க, ஓடிச்சு எப்படி பாரு, கை காமிச்சு போட்டு ஓடிச்சு, நானே தேத்து விட்டேன். சமையல மொத்தமாக முடிச்சுட்டு சொல்லு வரேன். சாப்பாடு சரி, ரொம்ப போர் அடிக்குது, டீ நகர் வரைக்கும் போயிட்டு வரேன். ஷூ ஒன்று வாங்கணும், அது வந்து வாக்கிங் கோசரம் பாருங்க, பையனுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். அந்த ஷூ எங்க, இங்க பாருங்க டாக்டர், என்ன சொன்னாரு டாக்டர், ரெக்கமெண்டேஷன் டாக்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணிக்காரு, வாக்கிங் போகிறவங்களுக்கெல்லாம் ஏற்ற ஷூன்ட்டு. இங்க பாருங்க, இது வச்சிருக்காங்க, நேற்று பையன் வாங்கிட்டான், நான் இன்றைக்கி மறந்துட்டேன்,
இப்போ போட்டு ஜஸ்ட் நடந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வாக்கிங் போகிறதுக்கு ஜாக்கிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே இருந்து வந்து செப்பலை வந்து கவர் என்ன போட்டுருக்கு பாருங்க, டாக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னு போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு சுமாராக தான் இருக்கும் இந்த இதாங்க, தெரிஞ்சுங்களேன். அம்மா அடி ரொம்ப இந்த இடம்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கு. இந்த இடம் வலிக்குது சொன்னேன், அதுக்கு இதுக்கு வாங்கி கொடுத்துருக்கான். இது போட்டால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நடக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பின்னாடி பக்கல்ஸ் இருக்குது மாட்டிக்கிறதுக்கு, மாட்டிக்க மாட்டுங்களேன். இந்த ஷூட விலை வளர்த்துறீங்களா? எம்மா முருகா, அவ்வளோதாங்க. இது போட்டு மட்டும் வாக்கிங் போனான்ட்ருக்கேன். இன்னும் இப்போ அங்கே வந்து குதிக்கல் வலிக்கு சொன்னியா, அது போட்டப்பறம் அவ்வளோ வலிக்கல, அப்படியே சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது இந்த இடம். இதோடைய விலை போட்டிருக்கு 1790 ரூபா போட்டிருக்கு. ஐயோ, 700 ரூபா 700 ரூபா தான், இங்கே பாருங்கள் எம்ஆர்பி போட்டிருக்கு 1790. இது வாங்க வந்து 799, 800 ரூபா இதில் எம்ஆர்பி போட்டு ஆன்லைனில் தான் வாங்கி கொடுத்தான். இது பாருங்க எவ்வளோ போட்டிருக்கு எம்ஆர்பி 1799 ரூபா ஆன்லைனில் வாங்கி கொடுத்தேன். நான்லாம் இவ்வளோ காசெல்லாம் கொடுத்து வாங்க மாட்டேங்க. என்ன என்னது 1790 ரூபா போட்டிருக்கான், ஒரே அடி அலையிறானுங்களோ, சும்மா பிரச்சனை நினைக்கிறேன். இதெல்லாம் இதில் போட்டிருக்கான், பட் 800 ரூபா இந்த ஷூட விலை. ஆனால் செருப்பு நான் வாங்கினா 200 ரூபா 250 ரூபா தாண்டவே மாட்டேன் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஷூட் போகிறோம், வெளியே போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், கைட்டு விட்டு போட்டு விடுவேன், வெளியே வேணால் போட்டுனு விடுவோம். ஸோ ஒரு இப்போ 500 ரூபா 1000 ரூபா செப்பல் நான் போட்டுன்னு போகிறேன், கோயில் வாசலில் விட்டேன், சாமி கும்பிட்டா சாமி ஞாபகம் வராது, ஐயோ வெளியே நம்ம செருப்பு கைட்டு வச்சுருமோ, எவனா போட்டுன்னு போய்டுவோம், அந்த ஞாபகம் தான் வரும். 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா செருப்பு எத்தனை மணி சொல்லிட்டு சாமி மேலே கான்சன்ட் பண்ணாங்க, கரெக்டாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். ரைட், நல்லா இருக்கானா? வில தான் ஜாஸ்தி, சிம்பு பையன் வாங்கி கொடுத்தது. ஆ, என்ன பண்ணாங்க, புது செப்பல் வாங்கினாங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ 500 ரூபீஸ் இருக்கும் காஸ்ட்லியான செப்பல் வாங்க, 500 வாங்கிட்டு கோயில் அண்டர் கட்டி வச்சுட்டு கோயில் உள்ளே போயிருக்காங்க. போயிட்டு வெளியில் வந்துட்டு பாவம் என்ன பண்ணாங்க, அவங்க அதுக்கு முன்னாடி பழைய செப்பல் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த செப்பல் மாதிரியே ஏதோ ஒன்று செப்பல் வெளில இருந்திருக்கு, ஏதோ ஞாபகத்தில் அந்த பழைய செப்பல் போட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அது உங்கள் ஃப்ரெண்டு மேலே தப்பு, அதுதான் சொல்கிறேன். பாவம் புது செப்பல் வாங்கி செருப்பு அங்கே விட்டு, ஆனால் வந்து செருப்பு இந்த மாதிரி வந்து தொலைகிறது வந்து அவங்களுடைய இது என்னது, அவங்க செஞ்ச இது கழிவு விட்டா மாதிரி, அதுதான் அது மாதிரி அது மாதிரி நினச்சி அதை விட்டுட்டாங்க. ஆமாம் ஆமாம், ஃபோன் எதோ வருது, நீங்கள் தக்க. அவர் வந்து உங்கள் ஃப்ரெண்டு மேலே தான் தப்பு, அது பழைய புது செருப்பு விட்டு பழைய செருப்பு போட்டு மட்டும் அந்த புது செருப்பு போட்டு மட்டும் லக்கு. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய் கிடைக்குன்னா அந்த நாய் கட்சி தான் ஆகணும், அந்த மாதிரி தான். ம், ஆமாம், யாருக்கு என்ன கிடைக்கும் அதாங்க கிடைக்கும், நம்ம சந்தான டைரக்ட் டைலாக் இது. யாருக்கு இப்போ நாகூர் பிரியாணி ஒருத்தர் பிரியாணி வாங்கினார், அவர் அங்கே சாப்பிட்லாம் நினச்சி அப்படியே எடுத்து வந்தாராம். இப்போ உளுந்தூர்பேட்டில் வந்து டீ சாப்பிட்றப்போ காரத்துக்கு கதை தந்துச்சுட்டு இருக்காரு, நாய் வந்து லபுக்கு அந்த பிரியாணி எடுத்து முடித்தான், அதுதான் அந்த டைலாக்கு. யாருக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். தொலைக்கலாம் இல்லை, வீட்டில் நான் வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி வீடு இருந்தது இல்லையா, பாத்ரூம் போடுவோம், பாத்ரூம் செப்பல் கந்தகோலமாக இருக்கும், அறந்து நார் நாராக போயிடுச்சு அது. சரி, பாத்ரூம் தானே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், ஆஃபீஸ் போகிறப்போது அந்த செப்பலை போட்டுட்டு போயிட்டு ஞாபகம் இருக்குங்களா? உங்கள் வண்டியிலேருந்து இறங்கினவுடனே நடந்து பார்த்தா பாத்ரூம் செப்பல் வேற என்ன, அன்றைக்கி ஃபுல்லாக அதை தான் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். ஒரு ஐடி பெரிய ஐடி கம்பெனியில் பாத்ரூம் செப்பல் நார் நாராக கிங்க செப்பல் போட்டு வேலை செஞ்சவங்க மட்டும்தான், அதுதான். நேற்று ஒரு யூடியூப்லேயா ஃபேஸ்புக்லேயே எதுவும் பார்த்தேன் நான், ஒருத்தர் வந்து பால்கேன் எடுத்துகணும் போகிறாரு ஒரு இடத்துல, அப்படியே பால்கேன் எடுத்துன்னு போயிட்டு காரண்ட போகிறாரு, அந்த பிடி ஊந்துடுது, அந்த பிடி நழுவிடுது, பால்கேன் திறந்து பால்லாம் கீழே கொட்டிடுது, கொட்ட பால் எடுக்க முடியுமா அப்படியே பார்க்குறாரு, என்ன பண்ணு தெரியாமல் பாத்திரத்தை மட்டும் எடுத்துன்னு போயிடுறாரு. அடுத்த செகண்டு அந்த கேமரா அங்கே தான் இருக்குது, இடம் மாறலை, அந்த காரில் கீழேருந்து ரெண்டு நாய்க்குட்டிங்க வெளியே வருதுங்க, நாய்க்குட்டிங்க வந்து கரெக்டாக பாலை கடை 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 நக்கி 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 சாப்பிடுங்க. கடவுள் வந்து கரெக்டாக படி வந்திருக்காங்க, அந்த நாய்க்குட்டிக்கு பசி எடுத்துருக்கு, கரெக்டாக அந்த இடத்துல வந்து அந்த பால்கன் மிஸ் ஆகி பால் குட்டி, அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இறைவன் யாருக்கு என்ன தன்னமோ தரணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தோன்னு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு, தெரியல இல்லை. அழகாக அந்த ரெண்டு குட்டியை வெளியே வந்துச்சு, கடை 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 நக்கி 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 பால் சாப்பிட்டுருக்கு.
அதான் ஆண்டவர் இருக்கான், கடவுள் இருக்கான், பசியோட சமயத்தில் கரெக்டாக எல்லாருக்கும் தராங்க, எல்லாருக்கும் படி அழைப்பாங்க. அதான் யாருக்கோ ஏதோ ஒரு வகையில் படி அழைப்பான், ஆனால் அதை கெடுக்கிறது கடவுள் கிடையாது, மனுஷங்க தான். ஒருத்தவங்க போய் சேர சொன்னால் சேரக்கூடாது சொல்லிட்டு கெடுக்கிறது யாருன்னா மனுஷங்க தான். கடவுள் எல்லாரும் சமமாக பார்க்குறது, மனுஷங்க தான் கடவுளே பிரித்து போடுறாங்க. 100 டிக்கெட்டு, 200 டிக்கெட்டு, 300 டிக்கெட்டு, 500 டிக்கெட்டுன்ட்டு சாமி பார்க்குறது கூட. சரி, நான் இன்னொன்னும் பேசி இன்னொன்னு டாபிக் போயிட்டுருக்கு பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்ன இன்னும் பண்ணுறான்னு பார்க்கலாம். முடிச்சு சாப்பிடணும் சாதம், வெண்டைக்காய் கிரேவி, கீரைக்கடலை கலக்கு. ஆக்சுவலாக ஏதாவது நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆமாம் சாதம், நான் நெய் போட்டுக்க மாட்டேன், ஏன் சொல்லு, டயட் அவ்வளோதான். நான் போட்டுப்பேன், நீ போட்டு, ஏன் சொல்லுங்கள், நீ டயட் இல்லை, நீ போட்டுக்கணும், அப்போ தான் கால் ஜவு சரியாகும். ஓகே, நீ நம்ம வீட்டில் சாப்பாடு வெண்டைக்காய் தொக்கு கீரை கடையில் ரசம், நேற்று நைட் ரசம் இருக்குது, அது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அது காமிக்கல, பட் நேற்று நைட் ரசம் தான் இப்போ சூப்பராக இருக்குது, நிறைய இருக்குல்ல. சரி ஓகே, நம்ம வீட்டில் இதுதான் இன்றைக்கி சமையல், வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ. ஆ சரி ஓகே, அப்புறம் சொல்கிறேன்.